தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையிலே இயேசுவின் நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 21:23-27 முடிய இயேசு கோவிலுக்கு சென்று கற்பித்து கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது, விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பாரே. மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது, ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் துரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். அம்மன் பார்ந்தவர்களே, இயேசு தனியார் இல்லங்கள், ஜவக்கூடங்கள், கோயில்கள், கடற்கரை, பாலைவனம் என்றெல்லாம் பல்வேறு இடங்களிலே போதித்தார், ஜெபித்தார். கோவிலில் போதிக்க சென்ற பொழுதுதான் இறைவனது ஜெப வீட்டை கல்வருக்கையாக மாற்றியிருந்தார்கள். அங்கிருந்த வியாபாரிகளை உடனே விரட்டி அடித்தார். இதெல்லாம் கண்ட யூத தலைமை குருக்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒன்று கூடி அவற்றை கேள்வி கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்தால் இதெல்லாம் செய்கிற? ஏன்னா இயேசு ரோமை பேரரசே இவங்களை கண்டு அஞ்சு வரக்கூடிய இந்த தலைமை சங்கத்தை ஒரு 30 வயசு இளைஞன், அதுவும் பரதேசி ஒரு தச்சன் மகன், அவன் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி கோயில் நிர்வாகத்தையே குட்டி வராக்குறார். அங்கிருந்து அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்கிறார். அரண்டு போனாங்க பெரிய குருக்கள். அவர் உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கலாம்ல, அதையும் செய்ய துணிச்சல் இல்லை. கேள்வி கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தால் இதை செய்கிற அப்படின்ட்டு. நமது ஆண்டவரை அணுகி விண்ணரசை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று உண்மை அறியும் நோக்குடன் கேள்வி கேட்பவர்கள் உண்டு, சோதிக்கவும் ஏளனம் செய்யவும் கேள்வி கேட்பவர்கள் உண்டு. கேள்வி கேட்டவர்களை வெட்கி நான்கின்படி பதிலை இயேசு கொடுப்பார். சில சமயங்களில் அவர்கள் கேட்கும் வினாக்களுக்கு இவர் பதில் வினா கேட்பார். அதே போல தான் இன்றைக்கும் கேட்டார். என்ன இந்த கேள்வி கேட்கிறீல, யோவானுடைய திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது, விண்ணகத்தில் இருந்தா அல்லது மக்களிடம் இருந்தா? ரெண்டுக்கும் பதில் சொல்ல முடியாம திணறி போனாங்க. அதனால இப்படி சொன்னாலும் பிரச்சனை, அப்படி சொன்னாலும் பிரச்சனை. கடவுளிடமிருந்து வந்ததுன்னுச்சுன்னா அப்புறம் ஏண்டா நீங்கள் அவரை நம்பலைன்னு கேட்பார். மக்களிடமிருந்து வந்தது என்று சொன்னோம் என்றால் அதுவும் பிரச்சனை. ஏன்னா மக்கள் எல்லாம் அவரை ஒரு தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்று அவர்களுக்குள்ளே முடிவெடுத்து எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்போ ஏ சொன்னார், உங்களுக்கு தெரியாதுல்ல, அதே போல் எனக்கு எங்கிருந்து இந்த வல்லமை வருகிறது என்று எனக்கு தெரியாது. ஏன்னா புரிகிறவனுக்கு தான் சொல்ல முடியும், புரியாமல் வேணும்னே கேட்குறவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஒரு பங்கில் இருக்கையில் நான் சமாதானத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தேன். ஒரே ஜாதி தான், ரெண்டு குரூப்பாக அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. நான் போய் சமாதானத்தை கொண்டு வர போராடுறேன். அப்போ ஒரு கும்பல் வந்தானுங்க, வந்து கேட்டானுங்க, நீ விரும்புகிற நிரந்தர சமாதானமா தற்காலிக சமாதானமானு கேட்டானுங்க. நான் சொன்னேன், ரெண்டும் தாண்டா அப்படின்னு. உடனே ஒருத்தன் சொன்னான், உங்கள்கிட்ட பேச முடியாதவே அப்படின்ட்டு போயிட்டானுங்க. இப்போ அவனுங்க கேட்ட கேள்விகளுக்கு அவனுங்களுக்கே பதில் தெரியலை. இப்போ நம்ம சொன்னோம் நிரந்தர சமாதானமும் தற்காலிக சமாதானமும் தான், தற்காலிக சமாதானம் வந்தால் தானடா நிரந்தர சமாதானம் வரும் அப்படின்னு அவங்கள்ட்ட பேச முடியாது வேண்டு போயிட்டாங்க. இது மாதிரி
நம்மளை கேள்வி கேட்டு மடக்கக்கூடியவர்கள் பெரிய ஞானிகள் என்று நினைத்து கொண்டு கேட்பானுங்க. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு கேட்பான். அதனால் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதன்படி நிற்றல், இந்த நான்கு படிகளும் பொறுமை என்ற புண்ணியத்தில் நம்மை வளர்க்கின்றன. முதல்ல கேட்கணும், கேட்டதை சிந்திக்கணும், அப்புறம் தெளிவடையணும். தெளிவடைஞ்ச பிறகு அந்த கேட்டதிலே நம் உள்ளத்தை தொட்டிருக்கிறதுனால அதில் நிற்கணும். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரமும் இறைவனிடமிருந்து வருகிறது. ஒரு அரசியல் அதிகாரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மத அதிகாரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கிராமத்து அதிகாரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சபை அதிகாரமாக இருக்கட்டும், எந்த அதிகாரமும், குடும்ப தலைவர் என்ற அதிகாரமாக இருக்கட்டும், எல்லா அதிகாரமும் கடவுளிடமிருந்து வருகிறது. அதனால் அதை, அந்த அதிகாரத்தை சுயநலத்திற்காகவும் பொருள் சேர்ப்பதற்காகவும் பணம் சேர்ப்ப பயன்படுத்தினா, அல்லது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களை அடிமையாக நடத்தினா, அது குறைபாடுள்ள ஒரு தலைமை, ஒரு நிர்வாகம். எல்லாரையும் அணைச்சி ஆறுதல் படுத்தி மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொண்டு வந்தனா, அதுதான் கடவுளிடமிருந்து வந்த அதிகாரம். அதை உணர்ந்து செயல்படணும். நமது ஆண்டவரின் போதனையும் புதுமைகளும் அவரை மெசியா என ஏற்றுக்கொள்ள போதிய சான்றுகள். யோவானை, திருமுழுக்கு யோவானை இறை இயேசுவை காண்பித்தார். இதோ உலகின் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறி என்று கூறினார். இயேசுவின் திருமுழுக்கு வேளையில் வானம் திறக்க, இதோ என் பெரிய மகன் என்று தந்தையின் சான்றை வையகம் கேட்டது. அதனால தான் கோயிலில் போதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நீ யார் யார், எங்கிருந்து வந்த அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இயேசு திரும்ப அந்த யூதர்களை பார்த்து கேட்டார், டேய், நீங்கள் நான் யோர்தானில் திருமுழுக்கு பெறும்போது உங்களை எத்தனையோ பேர் அங்கே இருந்தீங்க, வானம் திறந்து இவரே நண்பார்ந்த மகன் சொன்னதை நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, அப்படி இருந்து ஏன்டா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். ஆமன் பார்ந்தவர்களே, இத்தனை சாட்சிகள் இருந்தும் அவர்களுக்கு ஒரு தச்சனுடைய மகனை இவனை எப்படி மெசியாவாக ஏற்றுக்கொள்வது என்பது தான். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இருந்த பரமபிதா குற்றம் செய்தவுடனே டம்மு டம்முன்னு அடி நொறுக்குவார், நோய்களை கொடுப்பார், தண்டிப்பார், பூமியை பழக்க செய்வார், எல்லாம் செய்வார், அரண்டு போய் கிடந்தானுங்க. அப்படியே மகனும் இருந்திருந்தா ஒருவேளை மெசியான நம்பியிருப்பானுங்க. இவரோ இரக்கம், பரிவு, அன்பு, மன்னிப்பு, சாந்தம், இப்படிப்பட்ட குணங்களை வைத்து கொண்டு இவர் வந்தவுடனே அவங்களுக்கு துளிர்விட்டு போச்சு. இவராக மெசியாவாக இருக்க முடியும்? அப்போ நம்மளை போட்டு ஆட்டி படைச்சாரு, அப்போ மாதிரி வந்திருந்தா மகன் சொல்லலாம், இவர் வித்தியாசமாக வந்திருக்காரு என்று சொல்லி அவரை நம்ப மறுக்கிறார்கள். அதனால் இறை அரசை ஏற்றுக்கொள்ள விரும்பலை. அதனாலேயே அந்த யூத மக்களுக்கு மீட்பு கிடைக்கலை. லாபம் அந்த காலத்தில் சின்ன பிள்ளையிலிருந்து நாம் திருச்சபை அறிந்திருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம், நற்கருணையை உட்கொண்டிருக்கிறோம், அவரது அன்பை சுவைத்திருக்கிறோம். ஆகவே திருச்சபையின் வழியாக நம் கடவுளுடைய திருச்சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஆகவே திருச்சபையின் கட்டளைகளுக்கு விளக்கம் தேடுவதில் தவறில்லை, விமர்சிப்பதிலும் தவறில்லை. ஆனால் அதன் இறுதி விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிந்து கடவுளுடைய திருவுளத்திற்கு உகந்தவள வாழும். இதை கேட்ட அருளை கெஞ்சி மன்றாடும். அப்பா தந்தையே, உமக்கு நன்றி. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். திருச்சபை சொல்வதை ஏற்று நடக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எல்லாவுள்ள இரக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.